ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு உங்களுக்கு கிருபையும் வல்லமையும் மகிமையும் தந்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய ராஜ்ய விருத்திக்காக உங்களை பயன்படுத்தும்படி நானும் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருச்சபையும் சுவிசேஷ ஊழியமும் இதுதான் இன்றைய நாளின் தலைப்பாகும். எபேசி நிருபம் 3:20-21 நான் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எபேசி நிருபம் மிக முக்கியமான ஒரு நிருபம். இந்த எபேசி நிருபத்தை நிருபங்களின் ராணி என்று சொல்வார்கள். அதாவது கிறிஸ்தவத்தினுடைய அநேக இரகசியங்கள் மறை பொருட்களை அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இந்த சிறிய நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், திருச்சபையின் மூலமாகத்தான் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் வழியாக சதாகாலமும் மகிமை உண்டாகும் என்று எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், என் சபையை நான் கட்டுவேன். அப்படியான சபை என்பது ஆண்டவருக்கு சொந்தமான ஒன்று, ஆகவே அதை கட்டுவேன் என்று கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். எபேசியர் 3:21 சொல்கிறது, சபையின் வழியாகத்தான் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருக்கு மகிமை ஏற்படும். சபை என்றால் என்ன? சபை என்றால் ஒரு மக்கள் கூடுகிற ஒரு கூட்டம். ஆனால் திருச்சபை என்பது ஒரு கனத்துக்குரிய ஒரு மக்கள் கூட்டம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் கூடுகிற அந்த கூட்டத்துக்கு பேர் தான் சபை என்பது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சபை என்பது கட்டடங்கள் அல்ல. இன்னைக்கு அநேகர் ஒருவேளை சபை என்பதை ஆலய கட்டட சுவர்களை சொல்கிறார்கள், ஆராதிக்கிற இடத்தை சொல்கிறார்கள். இந்த நான்கு சுவர்கள் அடங்கிய ஒரு கட்டடத்துக்கு பேர் சபை அல்ல. அந்த நான்கு சுவர்களுக்கு இடையிலே ஆண்டவராகிய இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு பேர் தான் திருச்சபையார். அந்த முழு மக்கள் கூட்டத்துக்கு பேர் தான் திருச்சபை என்பது. அருமையானவர்களே, திருச்சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் கூட்டம். முதல் நூற்றாண்டிலே திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சீடத்துவ வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், சீடர்களாக சீஷிகளாக அவர்கள் வாழ்ந்து வந்தவர்கள். ஆனால் தற்காலத்திலே சீடன் அல்லது சீஷி என்கிற வார்த்தையை இன்றைய கிறிஸ்தவம் மறந்துவிட்டது. ஆகவே இன்றைக்கு மக்கள் சொல்கிறது என்ன? விசுவாசி, ஆழமான விசுவாசி, முரட்டு விசுவாசி, பூரண விசுவாசி, இப்படியெல்லாம் ஆளுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அருமையானுள்ளே, உண்மையாகவே சீடன் என்றால் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் அவரை பின்பற்றுகிறவன் சீடன். ஒரு ஆண் ஏற்றுக்கொள்வானால் அவனுக்கு பேர் சீடன், ஒரு பெண் ஏற்றுக்கொள்வாளானால் அவளுக்கு பேர் சீஷி என்பதாகும். அருமையானுள்ளே, இந்த நாட்களே சீடன் சீஷர்கள் என்கிற அந்த சீஷி என்கிற பதம் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மறந்து போன ஒரு வார்த்தையாகும். ஆனால் முதல் நூற்றாண்டிலே சீஷர்கள் சீஷிகள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே முதல் நூற்றாண்டிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் திருச்சபையாராயிருந்தார்கள், அல்லது திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இன்றைய திருச்சபையை பார்த்தால் ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு, ஏதோ ஒரு காரியத்துக்காக சபையிலே ஒட்டி கொண்டவர்கள் உண்டு. இன்றைய திருச்சபை ஒரு கலவை என்று சொல்லலாம். ஒருவேளை தமிழ்நாட்டிலே அவியல் என்று ஒன்று சொல்வார்கள், அதில் எல்லா காய்கறிகளை போட்டு. அதே போல இன்றைய திருச்சபைகளிலே அர்ப்பணித்தவர்கள் உண்டு, அர்ப்பணியாதவர்கள் உண்டு, விசுவாசித்தவர்கள் உண்டு, விசுவாசியாதவர்கள் உண்டு, பாரம்பரியத்துக்காக வருகள் உண்டு, குடும்பத்துக்காக வற்புறுத்தலுக்காக வருகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய திருச்சபை காணப்படுகிறது. ஆனால் திருச்சபை என்றால் என்ன என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். திருச்சபை என்பது ஒரு பிரைவேட் கம்பெனி அல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்களிலே நான் 34 ஆண்டுகள் ஆண்டவருக்காக அங்குமிக அலைந்து
பல்வேறு திருச்சபைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆனால் அநேக திருச்சபைகளில் பார்த்தால் திருச்சபையானது ஒரு பிரைவேட் கம்பெனி போல, ஒரு தனியார் கம்பெனி போல அது காணப்படுகிறது, நிறுவனம் போல காணப்படுகிறது. ஆனால் திருச்சபை அப்படிப்பட்டதல்ல. திருச்சபை என்பது உண்மையாகவே ஒரு குடும்பத்தின் சொத்து அல்ல. இன்னைக்கு அநேகருக்கு திருச்சபை ஒரு குடும்ப சொத்தாக மாறிவிட்டது. ஆனால் இன்றைய நாட்களில் அந்த முறைகள் எல்லா இடங்களிலும் அது பரவி வருகிறது. இன்றைய நாட்களில் திருச்சபையை மக்கள் ஒரு சோசியல் கெட் டுகெதராக வைத்திருக்கிறார்கள். 6 நாட்கள் வேலை செய்கிறார்கள், 7வது நாளிலே தன் ஊரார் தன் இனத்தார் தன் மக்களை பார்ப்பதற்கு ஆலயத்துக்கு செல்கிறார்கள், 1 மணி நேரம் ஆராதிக்கிறார்கள், கொஞ்சம் காணிக்கை போடுகிறார்கள், வரும்போது பிரசங்கித்த பிரசங்கியாருக்கும் மார்க் போட்டு விட்டு ஏதோ ஒன்றை சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள். இது ஒரு சோசியல் கெட் டுகெதராக நினைக்கிறார். இதுவும் அல்ல. திருச்சபை என்பது ஆண்டவரின் சரீரம். அதாவது இந்த ஆண்டவருடைய சரீரம் என்கிற திருச்சபைக்கு தலை கிடையாது. தலை யார் என்றால் நான் அல்ல, நீங்கள் அல்ல, போதகர் அல்ல, அல்லது பேராயர் அல்ல. யார் தலைவர் என்றால் கிறிஸ்து தான் தலை. இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே குழப்பங்கள், முரண்பாடுகள், கலகங்கள், கோற்றுகள் அல்லது பிரிவினைகள் காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்து தலையா இருப்பாரானால் அந்த சபையிலே குழப்பங்கள் இருக்காது. இன்னைக்கு தலை இருக்க வேண்டிய இடத்துல வேறு யாரெல்லாமோ இருந்து ஆழுவதினாலே இன்றைக்கு திருச்சபைகளிலே குழப்பங்கள் வருவதற்கு காரணம் வருகிறது. ஆனால் என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கால சூழ்நிலை நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சபையை அழிக்க ஒருவராலும் முடியாது. சபை என்று சொன்னால் நீல் என்கிற அத்தீச்சர் ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன கருத்து என்றால் காணப்படுகிற சபை, காணப்படாத சபை. காணப்படுகிற சபை என்று சொன்னால் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு டினாமினேஷன் சபை பிரிவுகள் இருக்கலாம், அதெல்லாம் ஒவ்வொரு பேரில் இருக்கலாம். இது காணப்படுகிற ஒரு திருச்சபை. காணப்படாத ஒரு திருச்சபை என்ன? எல்லா சபைகளிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள் இணைந்த ஒரு அறியப்படாத ஒரு காணப்படாத ஒரு சபை இருக்கிறது. இந்த சபை நிச்சயமாக ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் என்பது அவருடைய நம்பிக்கையாகும். அருமையானவர்களே, சபை ஒரு நாளும் அழியாது. நான் ஒரு ஊழியக்காரன், ஒரு சுவிசேஷ ஊழியக்காரன். நான் ஒரு 2 ஸ்தாபனங்களை நடத்தி வருகிறேன். இதை ஆங்கிலத்தில் பேரா ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஸ்தாபனங்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் என்று சொல்லலாம். ஆனால் சபை என்பது வேறு, ஸ்தாபனங்கள் என்பது வேறு. சபை என்பது வேறு, மிஷனரி ஸ்தாபனங்கள் என்பது வேறு. சபை என்பது வேறு, குழுக்கள் என்பது வேறு. சபை என்பது வேறு, அநேக விடுதலைக்காக ஜெபிக்கிற ஏக்கங்கள் வேறு. நான் என்னை பொறுத்தவரை சபை என்பது வயலை சொல்கிறேன். ஆனால் ஒருவேளை ஸ்தாபனம் என்பது வயலுக்கு உரிய வரப்பு என்று சொல்கிறேன். ஒரு வயல் இருந்தால் எத்தனை வரப்புகளை நாம் உருவாக்கலாம். ஆனால் வயலில் தான் உழ முடியும், வயலில் தான் விதைக்க முடியும், வயலில் தான் அறுவடை செய்ய முடியும். ஆனால் வரப்பில் யாராவது உழுவார்களா, விதைப்பார்களா, அறுப்பார்களா? முடியாது. ஆனால் வயல் இருந்தால் கட்டாயம் வரப்புகள் தேவை. வரப்புகள் வயலுக்கு பாதுகாப்பாக, அதை பாதுகாக்கிற பணி செய்கிறவர்களுக்கு அது ஏதுவாக காணப்படுகிறது. ஆகவே திருச்சபைக்கு ஸ்தாபனங்கள் தேவை. ஆனால் ஸ்தாபனங்கள் தான் சபையாய் மாறிவிடாது. அதே புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை வளர்வதற்கு தேவன் பல்வேறு ஸ்தாபனங்களை அக்காலத்திலே அல்ல இக்காலத்தில் எழுப்பி வருகிறார். ஆனால் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபை என்கிற வயல் பெரிதாக இருந்தது. ஸ்தாபனங்கள் எல்லாம் 1-2 இருந்தது. ஆனா இப்பொழுது பார்த்தால் ஸ்தாபனங்கள் பெருகிவிட்டன, ஆனா வயல் என்கிற திருச்சபை குறுகிவிட்டது. நான் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் விளக்கமாய் சொல்கிறேன். வயல் வரப்பாய் மாறிவிட்டது, வரப்பு இன்றைக்கு வயலாய் மாறிவிட்டது. எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை ஒருவேளை நெருக்கடிகள் வந்தாலும், ஆண்டவரின் திருச்சபையை யாராலும், எவராலும், எந்த சக்தியாலும், எந்த அமைப்பாலும் அழிக்கவே முடியும். இதைத்தான் பவுல் சொல்கிறார் எபேசியர் 3:21 சபையின் வழியாக அங்கே கர்த்தருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகும் என்று சொல்கிறார். நான் இருக்கிறேன், நான் இறந்த பிற்பாடு என் ஊழியம் மடிந்துவிடும், அது அழிந்துவிடும், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் திருச்சபை ஒரு நாளும் அழியாது.
ஒரு பேராயர் வரலாம், இன்னொரு பேராயர் பதவி இருக்கலாம், ஒரு பேராயர் வரலாம் போகலாம், ஒரு குருவானவர் வரலாம், ஒரு போதகர் வரலாம், ஒரு சபை கமிட்டி வரலாம், ஒரு செயலர் வரலாம், ஒரு நிர்வாக அமைப்பு வரலாம், இன்னொரு பதவி இருக்கலாம், சில சபையிலே கலந்து கொள்ளலாம், விலகலாம். ஆனா சபை ஒரு நாளும் அழியாது. ஆகவே சபை மிக முக்கியமானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் தான் நம்முடைய திருச்சபைகளுக்கு தலைவராக இருக்கிறார். ஆகவே திருச்சபையை நடத்துகிறவர், நிர்வகிக்கிறவர், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் திருச்சபைக்கு மூன்று மகா பெரிய திட்டங்களை தந்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அந்த மகா பெரிய திட்டங்களை விட்டுவிட்டு அநேக காரியங்களை செய்து வருகிறார்கள். திருச்சபைக்கு எது பிரதானமோ அந்த பிரதானம் இப்போது சிறிதாக மாறிவிட்டது. திருச்சபையில எதெல்லாம் சாதாரணமாக காணப்பட வேண்டியவைகளோ அவைகளெல்லாம் இன்னைக்கு பெரிதாக மாறிவிட்டன. எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். ஆனால் திருச்சபைக்கு தேவன் கொடுத்த மூன்று மகா பெரிய திட்டங்கள், முதல் திட்டங்கள் யோவான் 15:10 சொல்கிறது, ஒருவர் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த கற்பனையை உங்களுக்கு தருகிறேன் என்று அங்கு ஆண்டவர் சூசகமாய் சொல்கிறார். நான் பிதாவின் மேல் அன்பு கூர்ந்தேன், ஆகவே பிதாவின் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன். நீங்களும் என்னிடத்தில் அன்பு கூறுவீர்களானால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், ஒருவர் மேல் அன்பாயிருங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் திருச்சபைக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய கற்பனை என்ன? அது அன்பு கூறுகிற கற்பனை. பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகள், புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவர் 2 ராஜரீக கட்டளையை கொடுத்தார். முதல் கட்டளை என்ன? உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். இந்த 10 கற்பனைகள் 2 மாறியது. இந்த 2 மாறியதை ஆண்டவர் 1 சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அருமையான இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எந்த திருச்சபைகளை பார்த்தாலும் ஆராதனைக்கு பஞ்சமில்லை, அந்நிய பாஷைகளுக்கு பஞ்சமில்லை, ஒருவேளை எழுப்புதலுக்கு பஞ்சமில்லை, ஊழியங்களுக்கு பஞ்சமில்லை, அங்கே கூட்டங்களுக்கு பஞ்சமில்லை, ப்ராஜெக்ட் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் பஞ்சமில்லை. ஆனால் எதற்கு பஞ்சம் என்றால் அன்புக்கு பஞ்சம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார், அன்பு கூறுங்கள் என்கிற கற்பனையை சொல்கிறார். ரோமர் 5:5 சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே இந்த தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் ஆவியிலே நிறைந்திருக்கிறேன் என்றால் பொருள் என்ன? நான் அன்பினால் நிறைந்திருக்கிறேன் என்றுதான் பொருள். அன்பினால் நிறைந்திருக்கிறேன் என்றால் பொருள் என்ன? நான் ஆவியானவரால் ஆளப்பட்டிருக்கிறேன் என்று பொருள். ஆகவேதான் பவுலடிகளா சொல்கிறார், இந்த தேவ ஆவியினாலே இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். ஆகவே திருச்சபைக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய கற்பனை என்ன? அன்பு கூறுகிற கற்பனை. அன்பிலே தாழ்ச்சி உண்டல்லவா? கடைசி காலத்திலே 2 காரியங்களில் குறைபடும் என்று நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னார். முதல் காரியம் என்ன? அவர் வரும்போது அன்பு குறைந்து போகும், அவர் வரும்போது விசுவாசம் தணிந்து போகும். இன்றைய சூழ்நிலைகளிலே அன்பு குறைந்து விடுகிறது. ஊழியர்கள் ஊழியர்களுக்குள்ளே அன்பு இல்லை, போதகர்கள் போதக பிதாக்களுக்குள்ளே அன்பு இல்லை, மூப்பர்களுக்குள்ளே அன்பு இல்லை, விசுவாசிகளுக்குள்ளே அன்பு குறைந்து போகிறது. அதே சே கணவர் மனைவி என்கிற உறவிலே, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிற உறவுகளில் எல்லாம் இன்னைக்கு அன்பு குறைந்து வருகிறது. ஆகவே திருச்சபை ஆகிய அந்த ஆண்டவருடைய சரீரத்துக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய கற்பனை என்ன? அன்பு கூறுகிற கற்பனை. இரண்டாவது மகா பெரிய விருந்து என்ன? அது திருவிருந்து ஆராதனை. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாய் சொல்லும் போது மிக அழகாக சொன்னார், நான் இதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் தான் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று அந்த இரவிலே அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து அவர் திருவிருந்தை ஏற்படுத்தினார். ஆகவே திருச்சபைக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய விருந்து என்ன? ஒருவேளை அறுப்பின் பண்டிகை விருந்து அல்ல, அல்லது அசனத்தின் விருந்து அல்ல, அல்லது ஆராதனை முடிந்த பிற்பாடு ஒருவேளை காஃபி டீயை குடிக்கிற அந்த அது விருந்து அல்ல. திருச்சபைக்கு தேவன் கொடுத்த விருந்து என்ன என்றால் திருவிருந்து ஆராதனை, கம்யூனியன். அதாவது ஆண்டவரிடத்தில் வந்து ஐக்கியப்படுகிற ஆராதனை. அன்பு இருந்தால்தான் ஐக்கியம் வரும், ஐக்கியம் குறைந்தால் அன்பு காணப்படாது.
அன்பு தாழ்ந்து போனால் ஐக்கியமும் சிதைந்து போகும். ஆகவே திருச்சபைக்கு தேவன் கொடுத்த முதல் மகா பெரிய கற்பனை, அன்பு கூறுகிற கற்பனை, மகா பெரிய விருந்து திருவிருந்து ஆராதனை. திருச்சபைக்கு தேவன் கொடுத்த மகா பெரிய கட்டளை என்ன? இன்னைக்கு மகா பெரிய கட்டளை என்ன என்று சொல்லும் பொழுது வேதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 28 அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 28 அதிகாரத்திலே கடைசி 3 வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அழகாக சொல்கிறார். பரம் ஏறும் போது அவர் சொல்கிறார் சீடர்களை பார்த்து, இயேசு சமீபத்தில் வந்து 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 18:19-20 வாசித்தால் சகல என்கிற ஒரு வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்படுகிறது. 18 பாருங்கள், சகல அதிகாரங்கள். 19 பாருங்கள், சகல ஜாதிகள். 20 பாருங்கள், சகல நாட்கள். ஆகவே இந்த சகல என்கிற அந்த வார்த்தையின் ஆங்கில பதம் என்ன? ஆல் என்பதுதான். ஆனா நம்முடைய தமிழிலே சகல என்கிற வார்த்தை பல்வேறு அர்த்தம் வருகிறது. நம்முடைய உறவுகளிலே சில சகல உண்டு, சில சகலையினாலே நமக்கு தலைவலியும் உண்டு இல்லையா? அதே ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அந்த உறவின் சகல அல்ல, எல்லாம் என்கிற சகல. ஆகவே நாம் இன்றைக்கு வரங்களுக்காக, வல்லமைகளுக்காக 14 நாட்கள், 40 நாட்கள், 6 வாரம் பயிற்சி அல்லது 40 நாள் பயிற்சி எல்லாம் ஓடுகிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, நீ நற்செய்தியை அறிவித்தாலே உனக்கு சகல அதிகாரம் கிடைக்கும். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இந்த அதிகாரம் கிடையாது. நற்செய்தியை அறிவிக்கிறவர்களுக்கு, நற்செய்தியிலே ஈடுபடுவர்களுக்கு, நற்செய்தி அல்லது மிஷனரி பணியில் ஈடுபடுகிற மக்களுக்கு இந்த அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குரியதா, தமிழருக்கு மட்டுமா, அல்லது வேறு எந்த மொழி பேசுகிற மக்களுக்குமா? இல்லை, சகல ஜாதிகளும். ஜாதி என்கிற வார்த்தை தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி மக்கள் மத்தியிலே வெகு சென்சிட்டிவ் வேர்ட், அதாவது மிக பயங்கரமான ஒரு வார்த்தை. தமிழர்கள் முதலாவது பேரை கேட்பார்கள், பிறகு ஊரை கேட்பார்கள், அடுத்தது ஜாதி கேட்பார்கள். இப்படி கேட்கவில்லை என்றால் அவர்கள் தமிழக தமிழ் மக்கள் என்று சொல்லவே முடியாது. இது அவருடைய தரம். ஆனால் இங்கே ஜாதி என்கிற வார்த்தையை இப்போது உள்ள மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார்? பீப்புள் குரூப் என்று அழைக்கிறார்கள். பீப்புள் குரூப் என்ன? மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம் என்றால் என்ன? தமிழ் மொழி பேசுகிற அத்தனை பேரும் அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தா அவர்கள் ஒரே ஒரு மக்கள் கூட்டம். இப்படி உலகத்திலே ஒவ்வொரு மக்கள் கூட்டங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே மாத்திரம் ஏறக்குறைய 3400 அதிகமான மக்கள் கூட்டங்கள் இருப்பதாக மிஷனரி அறிவாளர்கள் சொல்கிறார்கள். இன்னைக்கு ஏறக்குறைய எல்லா மிஷனரி ஸ்தாபனங்கள் சேர்ந்து 500 மக்கள் கூட்டங்கள் தான் நற்செய்தியை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் எப்போது வருவார்? ஆண்டவரே வாரும் என்று சொன்னவுடனே வந்து விடுவாரா? வரமாட்டார். எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மக்கள் கூட்டங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும் போதுதான் என் மீட்பரும் உங்கள் மீட்பரும் ஆகிய நம்முடைய ஆண்டவர் வந்து விடுவார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் என்ன? நற்செய்தி பரப்பப்பட வேண்டும். ஆகவே இங்கே 19 சொல்கிறது, அந்த நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குரிய நற்செய்தி அல்ல. எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு திருச்சபையே தெரியும். அந்த திருச்சபையில யாராவது ஒரு புது விசுவாசிகள் வந்தால், தங்கள் இனத்தை ஜாதியை சேராத யாராவது வந்தால், அவர்களை ஏதாவது ஒன்று சொல்லி தங்கள் சபையை விட்டே அவர்கள் கிளப்பி விடுவார்கள். அப்படிப்பட்ட திருச்சபையும் இருக்கிறது. ஆனா இங்கே பார்த்தா சகல ஜாதிகளுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இப்படி சகல ஜாதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் போது 20 வாக்கியம் சொல்கிறது, சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படியானால் ஆண்டவர் இந்த இடத்துல சகல அதிகாரம் தருகிறார், சகல ஜாதிகளுக்குரிய பணியை தருகிறார், சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே ஜனங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும், அவர்களை கட்டி எழுப்ப வேண்டும், அவர்களை பயிற்சிவிக்க வேண்டும், பிறகு நாம் அவர்களை அனுப்ப வேண்டும். இதுதான் இன்றைய நாட்களிலே திருச்சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு மகா பெரிய காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்த தலையான ஒரு பணி என்ன தெரியுமா? நற்செய்தி பணி, மிஷனரி பணி செய்ய வேண்டும். நற்செய்தி பணியை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம், மிஷனரி பணியை செய்ய அழைக்கப்படுகிறோம்.
ஒருவேளை நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்த மக்களுக்கும் நம்முடைய கலாச்சாரத்தை இல்லாத மாற்று கலாச்சார மக்களுக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் என்றால் நம்முடைய இன மக்கள், நம் மொழி பேசும் மக்கள், நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்த மக்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டும். மாற்று கலாச்சார மக்களுக்கு நற்செய்தியை மிஸ்டரி துணியிலே, மிஸ்டரி அமைப்புகளிலே அதை செய்யப்பட வேண்டும். ரெண்டு வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று ரிவைவல், இன்னொன்று இவாஞ்சலிசம், அதாவது எழுப்புதல், இன்னொன்று நற்செய்தி பணி. ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைகளை இன்றைய திருச்சபை குழப்பி கொண்டிருக்கிறது. அதாவது நற்செய்தி பணி என்பது திருச்சபைக்கு வெளியே ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே செய்யப்பட வேண்டும். ஆனால் எழுப்புதல் என்பது சபைக்குள்ளே செய்யப்பட வேண்டும். ரிவைவல் என்று சொன்னால் என்ன, ஏதோ ஒன்று இருந்தது அது இப்போது மழுங்கி போய்விட்டது, அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, அதை மறுபடி ரிவைவ் பண்றதுதான் ரிவைவல் இல்லையா? அப்படியானால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ரிவைவல் வேண்டும். அவர்கள் தட்டி எழுப்பப்பட வேண்டும். தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மரித்தோரை ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை ஆண்டவருடைய திருப்பணிக்கு பயன்படுத்தப்பட்டு அவர்களை நற்செய்திக்கு அனுப்பப்பட வேண்டும் வெளியே. ஆனா இப்ப என்ன நடைபெறு தெரியுமா, நற்செய்தி பணியெல்லாம் சபைக்குள்ளே நடக்கிறது, எழுப்புதல் எல்லாம் வெளியே நடக்கிறது. எவ்வளவு பரதாபம், இங்கே சபையிலே தினந்தோர் கையை உயர்த்தி முன்னாலே வர சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது. அது இல்லை, அது தேவையில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அர்ப்பணிப்புக்கு தூண்டலாமே தவிர, ஆனா அதே சமயத்தை இதே பழக்கமாக நாம் வைத்துவிடக் கூடாது. அருமையானுள்ளே, நற்செய்தி பணியை திருச்சபை செய்ய வேண்டும். ஒரு ஆண்டவரை, ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு விசுவாசி, ஒரு பெண்மணி ஆண்டவரை பற்றி ஒருவருக்காவது அவர்கள் சொல்லாமல் அவர்கள் இருப்பார்களானால், ஒரு பெண்ணோ ஆணோ சொல்லாமல் இருப்பார்களானால், என்னுடைய திங்கிங், என்னுடைய மனதின் அடிப்படையிலே நான் சொல்கிற தைரியமான செய்தி என்னவென்றால், அவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அவர்கள் செத்து போன ஒரு கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கும் ஆண்டவருக்கிடையே உறவு சரியில்லை என்று தான் சொல்வேன். ஏனென்றால் ஆண்டவரை அறிந்த நம்மால் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இது மிக முக்கியம். முதல் நூற்றாண்டு திருச்சபையை பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள். ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் அடிபட்டார்கள், அடைக்கப்பட்டார்கள், அவர்கள் அநேக உபத்திரத்துக்குள்ளே ஆளாக்கப்பட்டார்கள். ஆனாலும் நற்செய்தி அவர்கள் சொல்லாமல் இருக்க முடியலை. அரசாங்கத்தின் வல்லுநர்கள் பெரியவர்களால் மிரட்டினார்கள் இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டாம் என்று. ஆனால் சொல்லிக்கொண்டே போனார்கள். பாடுகள் அவர்களை பயமுறுத்தவில்லை, அநேக தன்மைகள் அவர்களை மிரட்டவில்லை, நற்செய்தியை சொன்னார்கள். ஆகவே பில் பிரைட் என்கிற ஒரு பக்திமான் இவ்வாறு சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆண்டுக்குள்ளே இன்னொரு மனிதனை சபைக்குள்ளே கொண்டு வருவானால், ஏறக்குறைய 25-30 ஆண்டுகளுக்குள்ளே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கிறிஸ்தவராய் மாறிவிடுவார்கள். ஆனால் நாம் செய்தோமா? 80 பேர் உள்ள ஒரு சபை இருக்கிறது, 25 வருஷமானாலும் 80 பேர் தான் இல்லையா? அப்படித்தான் வருகிறதே தவிர சபையின் எண்ணிக்கை அங்கு கூடவில்லை. அநேக சபையின் எண்ணிக்கை கூடுவதிலே அவர்கள் சிரத்தை வைக்கிறார்கள். அதாவது அதிக மெகா சர்ச்சஸ் வர வேண்டும் என்று. எண்ணிக்கை கூடுகிறது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். எண்ணிக்கை காட்டி, அதாவது குவாண்டிட்டியை காட்டிலும் குவாலிட்டி தேவை. இன்னைக்கு தரம் இல்லை, ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகம், விசுவாசி எண்ணிக்கை அதிகம். ஆனா தரமுள்ள விசுவாசிகள் எத்தனை பேர், தரமுள்ள ஊழியர்கள் எத்தனை பேர், முதிர்ச்சியான மக்கள் எத்தனை பேர்? தயவு செய்து மனசாட்சியை நமக்குள்ள எழுப்பி நாமே விடைகாண நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான உள்ளே, ஆகவேதான் சபை அல்லது விசுவாசிகள் ஊழியர்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். முழு நேர திருப்பணிக்கு வருவதற்கு அழைப்பு தேவை. போதக வேலைக்கோ அல்லது சுவிசேஷ வேலைக்கோ மிஷினரியா போவதற்கு உனக்கு சரியான அழைப்பு தேவை. ஆனா நற்செய்தி அறிவிப்பதற்கு உனக்கு அழைப்பு தேவையில்லை. நீ ஆண்டவரை அறிந்து கொண்டாலே சொல்லலாம். ஒரு வழக்கறிஞர் இடத்தில் போகிறீர்கள், லாயர் இடத்திலே, வழக்கு ஜெயித்து விடுகிறது. வருகிறவர்கள் போகிற இடத்தெல்லாம் அந்த வழக்கறிஞரை பற்றி விளம்பரத்தை இலவசமாய் பண்ணுகிறோம். ஒரு டிராவல் ஏஜென்சி போகிறோம், அவன் நமக்கு ஒரு வெகு விலை குறைவாக ஒரு டிக்கெட்டை எடுத்துக் கொடுத்தால் அதையும் எல்லா இடத்திலும் சொல்கிறோம். ஒரு மருத்துவத்தில் போகிறோம், சிகிச்சை நன்றாக முடிந்து அதையும் சொல்கிறோம். இதே போல ஆண்டவரை பற்றி நாம் விளம்பரப்படுத்துகிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா? இதைத்தான் நற்செய்தி பணி என்று சொல்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொண்ட அத்தனை பேரும் நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும்.
சரி, நற்செய்தி பணியை எப்படி சபை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் கருத்து என்ன, அதாவது நீங்கள் நற்செய்தியை எப்படி அறிக்கிறார், கலப்பு இல்லாத நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். Preach the pure gospel என்று சொல்வேன். இன்னைக்கு அநேக சுவிசேஷம் வந்தது கலப்பட சுவிசேஷம். இன்னைக்கு லிபரல் காஸ்பல் வந்து விட்டது, அதே சோசியல் காஸ்பல் வந்து விட்டது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் வந்து விட்டது, இன்னைக்கு அநேக கல்ட் குரூப் காஸ்பல் எல்லாம் வந்து விட்டது. ஆனால் சுவிசேஷம் என்றால் என்ன, இயேசு உனக்காக எனக்காக மடிந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வரப்போகிறார், ரட்சிப்பார் என்று சொல்லுகிற மிக எளிமையான சுவிசேஷத்தை இன்னைக்கு கலப்படம் இல்லாமல் சொல்லுகிற மக்கள் மிக மிக சொற்பம். ஆகவே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ஆனா கலப்பு இல்லாத சுவிசேஷத்தை நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது இந்த திருச்சபைகள் ஏற்படுத்தப்பட்ட முதல் நூற்றாண்டிலிருந்து நீங்கள் பாருங்கள், அன்றைக்கெல்லாம் மிஸ்டரிகள் வந்து இப்போது நடைபெறுகிற சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் எளிமையான சுவிசேஷம் சொன்னார்கள். அந்நாடுகளில் எல்லாம் சபைகள் உருவானது. அன்றைய காலங்களிலே பவுலப்போஸ்தலனுக்கு இன்டர்நெட் வசதி கிடையாது, விமான வசதி கிடையாது, இன்னைக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மீடியா கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் ஏறக்குறைய நான் தான் அலைந்த எல்லா இடத்திலும் சபையை உருவாக்கி தேச உலகத்தையே கலக்கிறவனாய் மாற்றினான். ஆனா இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது, என்ன இல்லை, த பவர் ஆஃப் காட், தேவ வல்லமை இல்லை, தேவ மகிமை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. ஆகவே சுவிசேஷத்தை நாம் கலப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, சுவிசேஷத்தை கொடுக்க நாம் சரியான முறையை பயன்படுத்த, கரெக்ட் மெதட்ஸ் இல்லையா. இன்னைக்கு அநேகர் சுவிசேஷத்தை எப்படி சொல்லுகிறார்கள், வித்தியாசமான முறை. நான் மீடியாவை ஆதரிக்கிறேன், ஆனா மீடியா ஒரு உப்பு, ஆனா உப்பே ஒரே மீடியாவாக மாறிடக்கூடாது இல்லையா. காஸ்பலுக்காக மீடியாவை பயன்படுத்த வேண்டுமே தவிர, இன்னைக்கு மீடியாவே அநேகருக்கு காஸ்பலாக மாறிவிட்டது, எவ்வளவு பரதாபம் பாருங்கள். ஆகவே சுவிசேஷம் சொல்வதற்கு முறை வேண்டும், நல்ல முறை, பண்பான முறை, அல்லது இரளற்ற முறை, அல்லது தேவையான முறைகளை நாம் கையாள வேண்டும். பழமைகளை விடக்கூடாது, அதே புதுமை இரல் இல்லாமல் ஒழுக்கத்தை ஒருவேளை தடுமாறுகிற அந்த நிலை வந்தால் அதை அகற்ற அழைக்கப்படுகிறது. தீமோத்தேயு சொல்லப்படுற 2 தீமோத்தேயு 2:20-21 சொல்லப்படுகிறது, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை யஜமான் எப்போதும் பயன்படுத்துவான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுத்திகரிப்பான முறைகளை நாம் கையாள வேண்டும். ஆகவே சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையில கலப்பு இல்லாமல் சொல்ல வேண்டும். இரண்டாவது, சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி சொல்ல வேண்டும், சரியான முறைகளை கையாள வேண்டும். இன்னைக்கு நான் அநேக கிறிஸ்தவ ஒளி நாடாக்களை பாடலை பார்ப்பேன். அதுல சில பாடலை பார்த்தால் 5 சரணத்திலே 9 ஆடைகளை மாற்றுகிறார்கள். அருமையான தம்பிகள் தங்கைகள், அவர்கள் தங்களிடத்தில் வஸ்திரத்தை காண்பிக்கிறார்களா, அல்லது அணிகலன்களை காண்பிக்கிறார்களா, தங்கள் அழகை காண்பிக்கிறார்களா, அல்லது இயேசுவை காண்பிக்கிறார்களா என்கிற ஒரு குழப்பம் நேரிடுகிறது. இப்பொழுது நான் ஒளிநாடா பாடல்களை எல்லாம் கேட்கிறதை விட்டுவிட்டு ஒளிநாடாக்கு வந்து விட்டேன். ஏனென்றால் இது நம்முடைய காதை மாத்திரம்தான் ஆக்கிரமிக்க, கண்ணையோ நினைவையோ பாதிக்கவில்லை என்று வந்து விட்டேன். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒளிநாடாக்கள் தேவை, ஆனால் அது இரளற்ற முறையிலே காணப்பட வேண்டும். தெய்வத்தை நான் மகிமைப்படுத்துகிறேனா என்று தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை சொல்லும் போது ஷேர் த காஸ்பல் வித் விட்னஸ், சாட்சி இல்லாமல் நீ பிரசங்கிக்க கூடாது. சாட்சியோடு தான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சாட்சியற்ற ஒரு சுவிசேஷ ஊழியம் விருதா. அந்த காலத்தில் பவுல் எல்லாரும் சாட்சியோடு ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் சுவிசேஷம் சொல்லும் போது சாட்சி இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்க வேண்டும். சாட்சி இழந்திருப்போமானால் ஆண்டவரே எங்களுக்கு சாட்சியை தாரும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கன்னியாகுமரியிலே கல்லுகொட்டம் என்கிற ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அதிலே ஒரு பெரிய கன்வென்ஷன், சிஎஸ்எஸ் சபையின் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த கன்வென்ஷனிலே நான் 3 நாட்கள் சாப்பிடாதபடி உபவாசித்து ஜெபித்தேன். ஏனென்றால் என் உபவாச நாட்களில் அவர்கள் அழைத்திருந்தார்கள், கன்வென்ஷனுக்கு வருகிறேன் ஆனால் சாப்பிட மாட்டேனே. அவர்கள் உபசரிப்பிலே கெட்டிக்காரர்கள், ஆனால் நான் சாப்பிடவில்லை என்று அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள்.
மூணாவது நாள் கன்வென்ஷன் முடிந்தது. என்னை வழி அனுப்ப ஒருவர் டீக்கனார் வந்தார், மூப்பருக்கு அங்கு பேர் டீக்கனார். ஆகவே பேருந்து அல்ல பஸ் வருகிற இடத்துல என் சூட்கேஸோடு நான் நின்று கொண்டிருந்தேன். என்னை வழி அனுப்ப வந்தார், பஸ் வந்தது, பஸ்ல என் சூட்கேஸோடு ஏறினேன். திடீரென்று பார்த்தா என்னை வழி அனுப்பின டீக்கனார் காணவில்லை. எனக்கு பயம் வந்து விட்டது, எங்கே ராப்சர் ரகசிய வருகை வந்து விட்டதோ என்று. அவர் என்ன செய்தார், டிரைவரை நிறுத்தி அவர் வீட்டிலிருந்து ஒரு பெரிய பலாக்காயை தூக்கி கொண்டு வந்தார். அந்த பலாக்காயை எடுத்து அந்த காரிலே பஸ்ஸிலே போட்டு ஐயா கொண்டு போகல என்றார். உங்களுக்கு தெரியும் அந்த கேரளா அல்லது அந்த கன்னியாகுமரி ஜில்லாவிலே ஒரு இடத்துல மேடு இருக்கும், ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும், சமவெளி இருக்காது. மேடு இருக்கும் போது என் சூட்கேஸ் ஓடியது, பள்ளம் வரும்போது பலாக்காய் ஓடியது. தட்டு தடுமாறி கொண்டு திருநெல்வேலி என்கிற என் ஊரிலே வந்து சேர்ந்தேன். அப்பொழுது என் தாயார் இருந்தார்கள், இப்போது கர்த்தருடைய ராஜ்யம் போய்விட்டார்கள். ஆகவே என் தாயார் கதவை தட்டின உடனே அம்மாவுக்கு ஆச்சரியம், வலுகையில் சூட்கே தோளிலே பலாக்காய். உடனே கேட்டார்கள், மகனே ஊழியத்தையே மாற்றிவிட்டாயா என்றார்கள். நான் இல்லை அம்மா, ஒருவர் இப்படி கொடுத்தார். எனக்கு சின்ன வயதிலிருந்து இந்த பலாப்பழம் பிடிக்கும். ஆகவே அது ஒரு ஸ்டோர் ரூமிலே ஒழித்து வைத்தேன். ஒரு மனிதன் என்றால் பலம் இருக்கும், பலவீனம் இருக்கும். என்னிடத்தில் உள்ள பலவீனம் இதுதான். ஆகவே அது பழுக்காததுனாலே யாருக்கு அது தன்னை காட்டி கொடுக்கவில்லை. ஒரு நான்கு நாள் கழித்தது பலாக்காய் பலாப்பழமாய் மாறிவிட்டது. அந்த வாசனை வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் எல்லாம் சுண்டி இழுத்தது. செல்ல கேட்டார்கள், பலாப்பழம் எங்கே வைத்திருக்கேன். நான் அந்த அறையினுடைய சாவி துவாரத்தை எல்லாம் துணி வைத்து அடைத்து பார்த்தேன், ஆனாலும் வாசனை அடைக்க முடியவில்லை. பிறகு எல்லாரோடு சேர்ந்து பலாப்பழத்தை சாப்பிட்டோம். பலாப்பழம் சாப்பிட்டு முடித்தவுடனே மனசாட்சியில் ஒரு கேள்வி எழும்பியது, பலாக்காயை வெட்டி மேஜிலே வைத்தால் ரம்மடித்தாலும் வராது, ஒர்ஷிப் நடத்தினாலும் வராது, ஒரு கேஷியா போட்டாலும் வராது, பாடல் பாடி ஆடினாலும் வராது ஈக்கள். ஆனா அதே பலாக்காய் பலாப்பழம் ஆகி வெட்டின உடனே ஈக்கள் தானாக வரும். ஆவியானவர் என் மனசாட்சியில் ஒரு கேள்வி கேட்டார், நீ பலாக்காயா பலாப்பழமான். இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் பலாப்பழமா பலாக்காயா? பலாப்பழம் இருந்தால் ருசி குடிப்பீர்கள், மனம் வீசுவீர்கள், அதே சமயத்தில் அங்கு அதிகமான வாசனை வரும், அநேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நமக்குள்ளே சாட்சி நிறைந்த முதிர்ச்சி நிறைந்த மனம் வீசுகிற கிறிஸ்துவனுடைய நற்கந்தத்தை வீசுகிற ஆண்டவருடைய அடியார்களாக வாழ ஆரம்பித்தால் நம்முடைய நற்செய்தி மூலமாய் ஏராளமான மக்கள் வருவார்கள். பிரான்சிஸ் அசிசி என்கிற பக்தன் தன்னுடைய சீஷர்களோடு தன் பட்டணத்திலே ஒரு அந்த தெருவிலே ஒரு ஐந்தாவது இடம் சுற்றினாராம். ஒரு இடத்திலே கூட நின்று பிரசங்கம் பண்ணவில்லை. அவருடைய சீடர்கள் கேட்டார், ஐயா சுற்றி கொண்டே இருக்கிறோமே ஆனால் பிரசங்கமே பண்ணவில்லையே, பிரசங்கம் பண்ணினால் என்ன? அவர் சொன்னார், இல்லை, நாம் நடமாடுகிற கிறிஸ்துவின் நிருபம், நம் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய ஜீவியத்தை பார்த்து அநேகர் திரும்புவார்கள் என்று. அருமையான என் சகோதரிய சகோதரியே, திருச்சபையானது நற்செய்தியை கலப்பில்லாமல் சொல்ல வேண்டும். திருச்சபையானது நற்செய்தியை சரியான முறையிலே சொல்லப்பட வேண்டும், சொல்ல பழக வேண்டும், அல்லது சொல்வதற்கு மக்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். திருச்சபையானது நற்செய்தியை சொல்வதற்கு சாட்சி நிறைந்தவர்கள் எழும்ப வேண்டும். ஆகவேதான் அருமையான இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆண்டவர் நமக்கு தர நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் பார்ப்போமானால் அநேக இடங்களிலே ஒர்ஷிப் நடக்கிறது. ஒர்ஷிப் யாருக்காக நடத்துகிறோம்? கர்த்தரை கனமனதற்கு. ஆனா ஒர்ஷிப்ல இப்பொழுது கர்த்தரை கனமனுகிறதெல்லாம் குறைந்து நம்மை நாமே மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக ஒர்ஷிப்பை நடத்துகிறோம். அப்படியானால் சிந்தனை மாறிவிடுகிறது, நோக்கம் மாறிவிடுகிறது, ஏதோ நமக்காகவே நடக்கிறவர்கள். நம்ம ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு ஆராதனையாக செய்ய வேண்டும். ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன், அவர்கள் ஒரு ஐந்தாறு பாடலை பாடினார்கள். பிறகு சொன்னார்கள், இப்போது ஒர்ஷிப் நடக்கும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இதுவரை நடந்தது ஒர்ஷிப் இல்லையா என்று கேட்டேன். ஏனென்றால் ஒர்ஷிப் என்றால் என்ன? ஆரம்ப ஜபத்திலிருந்து முடிவு வரைந்து வருகிற எல்லாமே ஒர்ஷிப் தான். ஆரம்ப ஜபம் ஒர்ஷிப்பிலே ஒரு பகுதி, அங்கே வேத வாசிப்பு ஒர்ஷிப்பிலே ஒரு பகுதி, பாடல் நடத்துகிறது ஒர்ஷிப்பிலே ஒரு பகுதி, அங்கே காணிக்க எடுப்பது ஒர்ஷிப்பிலே ஒரு பகுதி, வேதத்தை சொல்வது ஒர்ஷிப்பிலே ஒரு பகுதி, போதகருடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வது கூட ஒர்ஷிப் தான். இன்னைக்கு இன்றைய திருச்சபையார் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒர்ஷிப்பை பங்கு பங்காக போட்டு கூறு கூறாக போட்டு பிரித்து விடுகிறார்கள். தயவு செய்து சிந்தியுங்கள், திருச்சபையும்
ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமும் நற்செய்தியை எப்படி அறிவிக்க வேண்டும் என்று சிந்தித்து திருமறையின் வெளிச்சத்திலே சரியான முறையோடு சரியான சாட்சியோடு சரியான சுவிசேஷத்தை உலகமெங்கு கொண்டு போங்கள். ஆண்டவர் வரும்போது அவர் உங்களை என்னை பார்த்து உண்மை உத்தமமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் என்று சொல்லி அவர் நம்மை கனமண்ணுவார் மெச்சிக்கொள்வார். ஆகவே அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தர நான் இப்போது பிரார்த்தனை செய்கிறேன். இந்த ஜெப வேளையிலே உங்களை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். திருச்சபையை குறித்து, திருச்சபையின் ஊழியங்களை குறித்து, திருச்சபையிலே நற்செய்தி பணி மிஷினரி பணியை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. அநேக வேளையிலே உங்களுடைய சித்தத்தையும் சிந்தனைகளையும் திருமறை வெளிச்சங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நடைமுறை உலகத்துக்கு ஏற்றபடி அடிக்கடி முகமுடிகளை நாங்கள் போட்டு வாழுகிற அந்த நிலைப்பாட்டை நீ மாற்றும்படி செபிக்கிறோம். திருமறையின் வெளிச்சத்திலே, திருமறையின் அழைப்பிலே, திருமறையின் நோக்கத்திலே நாங்கள் திருச்சபையை நோக்கி பார்க்க, நடத்த, ஊழியம் செய்ய எங்களுக்கு பலந்தாரும். பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும். சரியான சுவிசேஷத்தை சரியான முறையோடு சரியான சாட்சியோடு சொல்லுகிற மக்களை எழுப்பும். ஒவ்வொரு திருச்சபையும் தேவன் தங்களுக்கு கொடுத்த மகா பெரிய கற்பனையும் மகா பெரிய விருந்தையும் மகா பெரிய கட்டளையும் அவர்கள் மேற்கொள்ள அல்லது கீழ்ப்படிய பலந்தார். திருச்சபையை யாராலும் அழிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். அதை நாங்கள் நம்பியுமே துதிக்கிறோம். திருச்சபையிலே போதக பணிக்கு ஆட்களை எழுப்போம், ஜெபிக்கிற பணிக்கு ஆட்களை எழுப்போம், நற்செய்தி பணிக்கு ஆட்களை எழுப்போம், மிஷினரி பணிக்கு ஆட்களை எழுப்போம். திருச்சபையை கட்டி எழுப்பி தாரும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.